வெல்கம் டு மோபோ தமிழ். இது வரைக்கும் மோபோ தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட உடனடி அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, விஎல்சி ரிமோட் அப்படிங்கிற இது எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட பிசியில் விஎல்சி மீடியா பிளேயரை வந்து உங்கள் மொபைல் மூலிமா கண்ட்ரோல் பண்ணி அந்த மீடியா பிளேயரை நீங்கள் ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆப் வந்து யூஸ் ஆகுது. அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் விஎல்சி ஸ்ட்ரீம் அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் வைஃபை வந்து மொபைலில் ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணிவிட்டு பிசியில் வைஃபை ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பிசியில் விஎல்சி மீடியா பிளேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ப்ரிஃபரன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இன்டர்ஃபேஸை கிளிக் வச்சுட்டு அதுக்கு கீழே இருக்க ஆளுன்றத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் கொடுத்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா மெயின் இன்டர்ஃபேஸ்ன்ற ஒன்று இருக்கும், அது பார்த்திங்கன்னா அதை கிளிக் கொடுத்துக்கிங்க. கொடுத்துக்கிங்கன்னா அதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா வெப் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணோடனே மெயின் இன்டர்ஃபேஸ் கீழே ஏயுஎக்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும், எல்யூஏ அப்படின்ட்டு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் வச்சுக்கங்க. நான் வந்து நார்மலாக அவங்களா கொடுத்த டிஃபால்ட் 1234ன்ற பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிக்க, நீங்கள் வேணுங்கிறதையும் யூஸ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு விஎல்சி மீடியா பிளேயரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் கடைசி ஸ்டேஜாக இது மாதிரி இருக்கும், அதில் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து நீங்கள் உங்கள் பிசியோட மீடியா ஃபைல்ஸ் ஃபுல்லாக உங்கள் மொபைல்லே காட்டும். நீங்கள் வேணுங்கிறத நீங்கள் சி ட்ரைவோ அல்லது டி ட்ரைவோ ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் டைரெக்டாக ப்ளே கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோஸ் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சுக்கும். நான் இப்போ அது மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்ட் கூட குறையுது பாருங்கள். ஆடியோ வந்து நீங்கள் மாற்றிக்கலாம், சப்டைட்டில்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ப்ளேபேக் டைமிங்கை மாற்றிக்கலாம். இது மாதிரி தான் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாற்றிக்கலாம் ஒரு வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்க நார்மலா என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா வீடியோ சைஸை மாத்திக்கிறது, அடுத்து அதை கார்ட் பண்ணிக்கலாம், அடுத்து ரெசல்யூஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இது மாதிரி பல யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் இருக்கு. அடுத்து நீங்க சைடில் இருக்க மெனு எடுத்தீங்கன்னா சி டிரைவ் டி டிரைவ் காட்டும். அதுக்கடுத்து ஸ்ட்ரீம் வீடியோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இதுதான். நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து அதில் காப்பி பண்ணாமே உங்கள் மொபைலில் இருக்கிற வீடியோஸை வந்து டைரெக்டாக நீங்கள் ரிமோட் ப்ளே கொடுத்தீங்கன்னா உங்கள் பிசியில் டிஸ்பிளே ஆகும். நான் இப்போ அது மாதிரி தான் கொடுத்துருக்கேன். என் மெமரி கார்டில் இருக்கிறத என் மொபைல் மூலிமா ப்ளே பண்ணக்குள்ள அது வந்து எனக்கு பிசியில் வந்து இப்போ விசிபிள் ஆகுது. நீங்கள் MP3 சாங்ஸ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணும்போது உங்களை சாங்ஸும் கூட இதில் ப்ளே ஆகும். பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் ப்ளே பண்ணியிருக்கேன், அது வந்து இப்போ ப்ளே ஆகிட்டுருக்கு. இது மாதிரி உங்களுக்கு நீங்கள் எந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கலாம். அதே டைம் நீங்கள் இதுக்கு வந்து ப்ளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியும் உங்கள் ப்ளேலிஸ்ட்டை ப்ளே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். நீங்கள் அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸை கூட நீங்கள் டைரெக்டாக பிசியில் ஸ்ட்ரீம் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.